ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நான் பேச போகிறது மணாலி ட்ரிப் பற்றி தான். நான் இப்போ பேச போகிறேன். நான் என்னோடய ஃபேமிலியோட மார்ச் மாதம் மணாலிக்கு போயிருந்தேன், ஹிமாச்சல் பிரதேஷ் மணாலிக்கு போயிருந்தேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி இது வந்து நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு 1 வீக் ட்ரிப்பு. ஸோ நாங்கள் டெல்லி போய் டெல்லியிலேருந்து மணாலி போயிட்டோம். டெல்லியில் இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டு, டெல்லியிலேருந்து பஸ்ஸில் வந்து மணாலி போயிட்டோம். அதாவது மண்டே மார்னிங் 11:30 நாங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறினோம். 1.5 hours டெல்லி போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் டெல்லியில் என் ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டு ஈவினிங் 5:30 அப்புறம் மணாலிக்கு பஸ் ஏறினோம். ஒரு 6:00 பஸ் ஏறினோம். மார்னிங் 6:00 கொண்டு வந்து மணாலியில் கொண்டு விட்டாங்க. ஸோ மணாலியில் நாங்கள் புக் பண்ணோம் வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக தான் போனோம். ஃபேஸ்புக்கில் ஒரு ஏஜென்சி, கிளாசியல் அட்வென்ச்சர்ஸ்னு ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி மூலமாக தான் நாங்கள் பே பண்ணி போனோம். அவங்களே ஹோட்டல் புக்கிங், ஆல்டோ காரு, கேப் எல்லாம் அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம் வந்து ஜஸ்ட்டு மதியம் லன்ச் கொடுக்க மாட்டாங்க. ஹோட்டலில் வந்து மார்னிங்கும் நைட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் கொடுத்துருவாங்க. லன்ச் வந்து நம்ம வெளியே தான் சாப்பிடணும். ஏன்னா அது நம்ம வெளியே இப்போ ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம், இடத்த சுற்றி பார்க்க வேண்டியிருக்கோம். ஸோ அதனால் வெளியே தான் வெளியே தான் சாப்பிட்டுருக்கோம். லன்ச் மட்டும் கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் அவங்களே கொடுத்துருவாங்க. அதேமாதிரி கேப் ஒன்று நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற டைம் கரெக்டாக மார்ச் மாதம் போயிருந்தோம். கொரோனா லாக்டவுன் போகிறதுக்கு முன்னாடி போயிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். நாங்கள் முக்கிய நல்லா பார்த்த இடம்னா சோழன் வழி சொல்லலாம். அந்த இடத்துல நல்லா ஸ்கையிங், ஜிப்லைன், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஜிப்லைன் வீடியோ, ஸ்கையிங் பண்ணோம், டியூப்லேருந்து மேலேருந்து கீழே வருது ஐஸில், எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் பைசா. நான் ஒரு 2500 பேமெண்ட் பண்ணேன். அதனால் 2-3 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இப்போ இந்தியாவிலே இப்போ நம்ம ஸ்னோஃபால் பண்ணுற டைம்னா ஒன்று மணலே சும்மா ரெண்டு மட்டும் தான். ஸோ நம்ம ஃபாரின் போக தேவையில்லை, ஃபாரின் மாதிரியே இங்கேயே இருக்கும். ஸோ மணலி வந்து நல்ல ட்ரிப் தான். சோழன் வழியில் நல்லா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சோழன் வழியில் நீங்கள் போனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் கிடம்பா டெம்பிள் போயிருந்தோம். அந்த டெம்பிள் நல்லா இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் போன டைமில் ஸ்னோஃபால் இல்லை, ஆனால் ஸ்னோ இருந்துச்சு. ஸ்னோ வந்து மலை சிறை, சோழன்வழி அந்த மாதிரி இடத்துக்கு போனால் ஸ்னோ நம்ம பார்க்கலாம். அப்புறம் ரோத்தங் பாஸ் போனாலும் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் போகலை. அப்புறம் நாங்கள் போன இடம் கிடம்பா டெம்பிள், சோழன் வழி, அப்புறம் பேராஷூட்டில் போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே லாக்டவுனில் எல்லாம் லாக்டவுன் பண்ணிட்டாங்க, அதனால் எந்த இதுவுமே ஓப்பனில் இல்லை. ஸோ நான் இதுக்கப்புறம் போனப்ப வீடியோ வந்து ஸ்கையிங்லாம் எப்படி பண்ணோம், ஜிப்லைன் எப்படி பண்ணோம், மற்ற பிளேஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போனாலும் நான் தங்க ஹோட்டல் பேர் ஹாலிடே ஹெவன் அப்படி சொல்லி கிளாசியல் அட்வென்ச்சர்ஸில் அவங்களே புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா அக்கமடேஷன் பண்ணாங்க, நல்லா நீட்டாக இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. என்ன அங்கே ப்ராப்ளம்னா மணலி வந்து ஃபுல்லாக ஹிந்திஸ் தான் பேசுகிறாங்க. டூரிஸ்ட் கைடு மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, மற்றவங்க ஹிந்தியில் நம்மளுக்கு கொஞ்சம் புரியாது. ஸோ அது மட்டும் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணான். ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. வரும்போது அதேமாரி ஈவினிங் மண்டே தர்ஸ்டே ஈவினிங் வந்து நாங்கள் மணலிலேருந்து பஸ் வரணும். ஃப்ரைடே மார்னிங் வந்து டெல்லி வந்துட்டோம். அதேமாதிரி டெல்லியில் மார்னிங் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்துக்கிட்டு டெல்லியில் 2:30 அந்த மாதிரி ஃப்ளைட் ஏறி சென்னை வந்துட்டோம். இதுதான் எங்கள் ட்ரிப்பு, ஒரு 5 days.